வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராஜ்மா வச்சுட்டு தான் கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, தோசை இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதை இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். நான் ராஜ்மா எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வேக விட்டுறலாம். நம்ம குக்கரில் வச்சாலும் சரி, அப்படி வேக விட்டாலும் சரி, நல்ல இதை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்துட்டு இதை இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். நெய் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது வந்து லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழமும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதுவும் சேர்ந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கட்டும், நெய்யில் வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் திரித்து வச்ச கறி மசாலா பவுடர் தான், அதையும் சேர்த்துடலாம். அதுவும் லைட்டாக வதங்கட்டும். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ராஜ்மா எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக தண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுனா கெட்டியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கிடலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.